யோவான் ஐந்தாம் அதிகாரம் 39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39 வசனம். யோவான் 5:39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த அதிகாலை வேளையில நம்ம நிறைய பேர் வேதத்தை தினமும் வாசிக்கிறோம், அதுல வந்து எந்த குறையும் இல்லை. ஆனால் அதை ஆராய்ந்து படிக்கிறோமா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனித்து படிக்கிறோமா? அந்த காலத்துல வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதபாரகர் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பதான் ஆனா வேதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பதான் ஏசாமி சொல்றாரு அவங்க கிட்ட, நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, நீங்க வேதத்தை படிக்கிறீங்க, மேலோட்டமா படிக்கிறது உங்களுக்கு பத்தாது. நீங்க என்ன பண்ணணும், ஒரு பைபிளை எடுத்து வசனம் வாசிக்கிறீங்கன்னா நீங்க அதை வந்து அதன் அர்த்தத்தை புரிஞ்சு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கு அர்த்தம் புரியாது, ஆனா ஜபத்தோடு நம்ம அதை வாசிக்கும் பொழுது, அல்லது இப்படி நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தியங்களை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் வந்து அதை நமக்கு உணர்த்துவார். சோ ஏதோ நம்ம என்ன பண்றோம், காலையில எழும்பி கடமைக்கு இன்னைக்கு வந்து பைபிள் படிச்சியா அப்படின்னு நம்மளும் கடகடன் உன்ன படிக்கலாம். சில சமயம் பிள்ளைங்க கிட்டயும் அந்த மாதிரி சொல்லலாம், இன்னைக்கு நீங்க பைபிள் படிக்கணும் அப்படின்னு. சோ வேக வேகமா ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நான் இன்னைக்கு வேதம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த காலத்துல வேதபாரகர் பரிசேயர்லாம் வேதத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா படிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை பாராமல் படித்தவர்கள், அதனாலதான் அவங்களுக்கு பேரே வேத பாரகர் அப்படின்னு. அப்படிப்பட்ட வேத பாரகர், வேதத்தை தலைகீழ அறிந்தவர்கள், வசனம் தெரிஞ்சவங்க, அவங்கள பார்த்து ஏசாமி சொல்றாரு, நீங்க ஆராய்ந்து படிங்க. சும்மா பாராம படிச்சு வசனத்தை ஒப்பிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படியுங்கள். எதுக்காக ஆராய்ந்து படிக்கணும்? சும்மா பாராம படிக்கிறது விசேஷம் கிடையாது, ஆராய்ந்து படிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மாத்திரம் ஒழுங்கா வேதத்தை படிச்சீங்கன்னா, ஆராய்ந்து படித்தீர்கள் என்றால் என்ன, வந்து நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்க சரியா படிக்காததுனாலதான், ஆராய்ந்து படிக்காததுனாலதான் நீங்க வந்து என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்குது அந்த வேதத்துல. நீங்க சரியா படிக்காததுனாலதான் உங்களுக்கு அது தெரியல. இன்னைக்கு நிறைய காரியங்கள் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல நிறைய நம்மளுக்கு ஆலோசனைகள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்குது, எச்சரிப்பின் சத்தங்கள் இருக்குது. எதையுமே நம்ம சரியா ஆராய்ந்து படிக்காம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து அது சரியா புரிய மாட்டேங்குது. ஏசாயா 34:16 வசனத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீங்க வேதத்தை எப்படி வாசிக்கணுமா, தேடி வாசிக்க வேண்டுமா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து படிக்கிற மாதிரி தேடி தேடி நீங்க வாசிக்கணுமா வேத வசனத்தை. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்கம் ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் இன்னொன்னு இருக்கும். நம்ம வேதத்தை சரியா ஆராய்ந்து படிக்கல அப்படின்னா ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்குவோம். சில சமயம் பாருங்க, சிலர் வந்து ஒரே வசனத்தை பிடிச்சிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவினைகள். அதனாலதான் ஆவியானவர் அப்படின்னு ஒன்ன மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு ஆவியானவர் தான் திருச்சபைக்கு முக்கியம், சிலர் வந்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு குமாரனை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து தான் முக்கியம், இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிதாவை பிடிச்சுக்கிட்டு ஜெகோவா விட்னஸ்னு பிதா மாத்திரம்தான் முக்கியம் அப்படின்வாங்க. ஆனா நம்ம வேதத்தை ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா திருத்துவம், தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மூவரு கடவுளை நாம் வணங்குவோம். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வேதத்துல பார்க்கலாம் பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிருக்கு இதுதான் இதுதான்னு, ஆனா அதைதான் நம்ம வாசிக்கிறோம், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. இப்ப வந்து சாத்தானே வந்து ஏசாமிட்ட சொல்றான், நீ வந்து இந்த
நீ வந்து தேவாலயத்தின் உப்பரிக்கையிலிருந்து தாழ குதிச்சிருந்தா தேவ தூதர்கள் வந்து உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதி இருக்குது இல்ல. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஓ வேதத்துல எழுதி இருக்குது அது கரெக்ட் தான். சோ நிறைய பேர் வந்து வேத வசனத்தை சொல்லியே நம்மள தப்பான வழியில கொண்டு போக முயற்சிப்பாங்க. அப்ப நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்கலன்னா கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்னு சொல்லி நம்ம அப்படி ஒழுங்கா தேடி வாசிக்கலன்னா ஓ அவன் சொல்றது கரெக்ட் தான் குதிச்சுதான் பார்ப்போமே சொல்லி குதிச்சிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, வேதத்திலே அவர் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கிறாரு, வேதத்தை ஆராய்ந்து இருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அதான் இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. ஒரே ஒரு வசனத்தை வச்சு சொல்லிட்டு இதுதான் இதுதான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்ப மாதிரி இன்னொரு வசனமும் இருக்கும். அதனால நம்ம வந்து வேதத்தை தேடி வாசிக்கலன்னா, அதை ஆராய்ந்து பார்க்கலன்னா, வேத சும்மா நம்ம கடமைக்கு நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளவு வாசிக்கணும், இத்தனை வசனம் வாசிக்கணும், இத்தனை அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது, அதாவது இந்த வேத வசனம் வேத புஸ்தகம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும், அதுக்கப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்படின்னா என்ன, இப்போ ஒரு கத்தியை நம்ம எடுத்தோம்னா ஒரு புறம்தான் கருக்கா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், கருக்குன்னா ஷார்ப், ஒரு பக்கம்தான் கருக்கா இருக்கும் ஷார்ப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையை பிடிச்சி வெட்டுற அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வேத புஸ்தகம், இந்த வேத வசனங்கள், இந்த வார்த்தைகள் வந்து எப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இந்த பக்கமும் வச்சு வெட்டலாமா அந்த பக்கமும் வச்சு வெட்டலாமா, அதுதான் இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அதனாலதான் ஒரு தடவை நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் வந்து நம்ம வந்து கால் தவறி நம்ம விழுந்துட்டோம்னா தூதர்களை கொண்டு நம்மை தாங்குவார். ஆனா அதே சமயத்துல தாங்குவாரான்னு சொல்லி அவரை பரீட்சை பார்த்தோம்னா உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சோ இந்த ரெண்டு வசனமுமே நம்மளுக்கு நடக்கும் தான், ஆனா எந்தெந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துல இது நடக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் இருபுறமும் கருக்குள்ளதும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ அதனாலதான் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத புஸ்தகத்துல ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லாம நம்ம அதில் தேடி வாசிக்க வேண்டும். சிலர் வந்து என்ன சொல்வாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் பரலோகத்துல உங்களுக்கு இடம் கிடைக்காது அப்படின்ற வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சாகும் போது எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு சாகும் போது நீ இயேசுன்னு சொல்லு சொல்லு வாய் திறந்து இயேசுன்னு சொல்லிட்டீன்னா நீ பரலோகத்துக்கு போயிடுவன். அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம இயேசுன்னு சொன்ன உடனே பரலோகத்துக்கு போறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அதனாலதான் வந்து நம்ம வந்து அந்த வேத புஸ்தகத்தில் நாம் தேடி வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது கூட பாருங்க, அவரு பெரிய ராஜா, அவருக்கு அவருடைய வேலைக்கே டைம் இருக்காது. இந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி செய்யறவங்க எல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க சாப்பிடாம தூங்காம அதுலயே ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க. தாவீது அவ்வளவு பெரிய ராஜா, இத்தனைக்கும் சாலமோன் ராஜா மாதிரி அவன் சாலமோனின் காலத்துல தேசத்தில் எங்கும் அமைதி இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம், போர் கிடையாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா தாவீதனுடைய காலயத்துல பட்டயம் என்றைக்கும் உன்னை விட்டு நீங்குவதில்லைன்னு சொன்னது போல எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். ஆனா அவ்வளவு பிஸியா இருக்கிற தாவீது ராஜா பாருங்க, நம்ம எல்லாம் வந்து எனக்கு வேலை இல்ல எனக்கு டைம் இல்ல, இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்றது வந்து அதுதான், எங்களுக்கு ரொம்ப பிஸிங்க, எங்களுக்கு டைம் கிடையாது, பிரேயருக்கு டைம் கிடையாது, பைபிளை வாசிக்கிறதுக்கே டைம் கிடையாது, கடகடகடன்னு வாசிச்சுட்டு போயிடுறோம். அதை வந்து ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தேடி ஆராய்ஞ்சு பார்த்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆனா தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 27 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எல்லாம் லேப்ல அந்த மாதிரி இடத்துலதான் வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ஆனா தாவீது வந்து ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யறாருன்னா என்ன ஆராய்ச்சி செய்ய முடியும் ஆலயத்துல, அவருடைய வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை குறிச்சு
வேதாகமத்தை குறித்து, அதை குறித்துதான் ஆராய்ச்சி செய்ய முடியும். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நன்றாக விளங்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது சரியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன், வேத வசனங்கள் நம்ம ஆராய்ந்து படிக்கலன்னா இப்படிதான் சாத்தான் நம்மளை சோதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சோதனையில நம்ம விழுந்து விடுவோம். ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து எதிரியை எதிர்த்து நிற்பதற்கு நம்மளுக்கு திராணி இருக்காது. அடுத்தது நம்ம பாக்குறோம், வேதத்தை நம்ம நன்றாக ஆராய்ந்து பார்க்கலன்னா அதனாலதான் நம்மளுக்கு தேவையற்ற கவலைகள், கண்ணீர், கலக்கங்கள். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வரலாம், இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரலாம், திருப்பியும் நல்லா இருப்போம். விதை இது வந்து இதெல்லாம் மாறி மாறி வருகிறது தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும், எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும் எவ்வளவு துன்மார்க்கரா இருந்தாலும் இதுதான் வந்து ஒரு நியதி. ஆண்டவர் வந்து அதை வச்சிருக்கிறார். ஆனா எப்போ எது வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்குமே வெளிப்படுத்துறது கிடையாது. ஆனா அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அருமையாக வழி நடத்துவார். எதுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எம்மாவூர் சீஷர்கள் இருக்காங்க ரெண்டு பேரு, அவங்க எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏசாமி உயிர்த்தெழுந்த அன்னைக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் இருக்கும், அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏசாமி ஆல்ரெடி உயிர்த்தெழுந்தாச்சு. இவங்க என்ன பண்றாங்க, கவலையோடு கலக்கத்தோடு மன ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கை. ஏசாமி அவங்க கூட நடந்து போறாரு, இவங்களுக்கு அவருதான் ஏசாமின்னு தெரியல, ஏன்னா அவங்க விசுவாசிக்கவும் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு அவங்க நம்பவும் இல்லை. அவங்க சொல்றாங்க ஏசாமி கிட்ட, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு பெரிய தீர்க்கதரிசி, பலத்த செய்கைகளையும் காரியங்களையும் எங்கள் மத்தியில செய்தாரு, அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எங்கள் கூட்டத்தில் இருக்கிற சில ஸ்திரீகள் கூட அவரை பார்த்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க வைத்தார்கள். எதையுமே அவங்க நம்பல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கவலையோடு கலக்கத்தோடு துக்கத்தோடு அந்த பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் ஏசாமி சொல்றாரு, லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை, வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். ஏசாமி பாருங்க, இவங்க எல்லாம் வந்து வேதத்தை வாசிச்சவங்க தான், எம்மாவூர் சீஷர்கள், சீஷர்கள் தானே, அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், பைபிள் படிச்சவங்க தான், படிக்காதவங்க எல்லாம் கிடையாது. படிச்சும் பாருங்க, அவங்க வந்து அதை ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க கவலையோடு இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்திருப்பாரு, நிச்சயம் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்ற மிகுந்த சந்தோஷத்தோடு அவங்க இருந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா. ஆனா அவங்க வேதத்தை ஒழுங்கா படிக்காததுனால அவங்க என்ன பண்றாங்க, கவலையோடு துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளுக்கும் பாருங்க, வேதத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஆனா நம்ம அதை ஆராய்ந்து படிக்கிற கிடையாது, சரியா படிக்கிறது கிடையாது, அதனாலதான் நம்மளுக்கு துக்கம். எனக்கு வந்து கொஞ்சம் ஆண்டுகள் குழந்தை பிறக்கிறது தள்ளி போகும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க அப்பா கிட்ட, என்னயா உங்க பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அப்பா சொன்னாங்க, நீங்க எல்லாம் பைபிளை ஒழுங்கா படிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் வந்து வேதத்துல இருக்கிறவங்களெல்லாம், ஆண்டவர் தெரிந்தெடுத்தவங்களெல்லாம் எப்படி அருமையா வழி நடத்தினாரு, பைபிளே சரியா படிக்காம வந்து கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதான் பாருங்க, அப்படி ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கவலை வந்துடும், ஐயோ இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே குழந்தை பிறக்கலையே, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே திருமணம் ஆகலையே அப்படின்னு. அந்த எம்மாவூர் சீஷர்களும் அப்படிதான் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அப்போ ஏசாமி பாருங்க, அந்த வேதத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். இன்னைக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் இந்த வேத வார்த்தைகள் அதோடைய விளக்கங்களை நாம் கேட்க வந்திருக்கிறோம், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஏசாமி சொல்றாரு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருந்தவைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அது வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியவே இல்லை, அவர் விவரித்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் அப்பம் பிட்கும் பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றார். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நிறைய நேரம் பாருங்க, நம்ம வந்து கண்ணை திறந்துதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா அதை ஆராய்ந்து படிக்கலனா, நம்ம அதை சரியா படிக்கலனா, கர்த்தருடைய புஸ்தகத்தில் நம்ம தேடி வாசிக்கல அப்படின்னா நம்ம வந்து அதுல இருக்கிற அந்த அநேக ஆசீர்வாதங்கள் வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது.
அதான் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சோ அப்படி வந்து ஆராய்ந்து படிக்கிறதுனால, தேடி வாசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு அந்த வேதம் நம் வார்த்தைகள் நமக்கு உதவுகிறது. இப்படியும் நம்மளுக்கு சாத்தானன் வராட்டி கூட மற்றவர்கள் கிறிஸ்தவர்களே வசனத்தை வச்சே வந்து நம்ம கிட்ட ஏதாவது நம்மள தவறான வழியில இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது, வசனமே இப்படி சொல்லியிருக்குது, நீ எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் ஆண்டவர்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாரு, என்ன சொல்வாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் வசனமே சொல்லியிருக்குது, அதனால நம்ம தப்பு பண்ணா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஆனா நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்கலன்னா அப்ப நம்ம என்ன சொல்லணும் அவங்க கிட்ட? ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தானே. சோ மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் யாராவது வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதனால நீ வந்து அதிகாலை எழும்பாட்டியும் பரவாயில்ல, இல்லனா நீ வந்து இப்படி பண்ணலன்னா பரவாயில்ல, அது பண்ணலன்னா பரவாயில்லன்னு நிறைய நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒழுங்கா வேதத்தை படிச்சிருந்தோம்னா, வேதத்துல என்ன வாசிக்கிறோம், ஆவி உற்சாகம் உள்ளது அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த உற்சாகமுள்ள ஆவியை கொண்டு அந்த பலவீனமான மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சோ நிறைய உதாரணங்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி. ஆனா இந்த வேதத்தை நம்ம ஆராய்ஞ்சு படிச்சாதான் நம்ம வந்து பிசாசு வந்து பிசாசு உருவத்துல வரப்போறது கிடையாது, மனுஷங்க மூலம்தான் நம்ம கிட்ட பேச போறான். அப்போ நம்ம வேதத்தை ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா அதுக்கு சரியான பதில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முடியும். சோ ரெண்டாவது பார்க்கும் பொழுது, வேதத்தை நம்ம ஒழுங்கா ஆராய்ந்து படிச்சிருந்தோம்னா எம்மா ஒரு சீஷர்கள் வந்து தேவையற்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ அவர் செத்து போயிட்டாரே, நம்ம என்ன ஆக போறோம், அவர் பார்த்தா உயிரோட இருக்கிறார், அப்போ அது எவ்வளவு ஒரு தேவையில்லாத ஒரு கலக்கம். இன்னைக்கு நம்மளும் பாருங்க, வேதத்தை சரியா ஆராய்ந்து படிக்காததுனாலதான் தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள். அங்க ஆண்டவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லாதான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்றாரு, அதை வேதத்தை ஒழுங்கா படிச்சா நம்மளுக்கே அது புரியும். ஆனால் நம் தேவையற்ற கலக்கங்களோடு இருக்கிறோம். சோ அதனாலதான் பாருங்க, இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். 19 சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம், இந்த வேத வார்த்தைகளை, இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து படிக்கும் பொழுது, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும் பொழுது அது என்ன பண்ணுதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா. சோர்ந்து போயிருக்கலாம் நம்ம, ஆனா அது உடனடியாக நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கறது, ஒரு உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்மை ஞானி ஆக்குகிறது. இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது. ஞானம் கிடைக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாமோ நம்ம இந்த படி படிச்சா ஞானம் வருமா, அந்த புக்கை படிச்சா நம்மளுக்கு ஞானம் வருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காரியங்கள் நம்ம ஞானத்துக்கு தேடி அங்கேயும் இங்கேயும் போகிறோம். ஆனா பாருங்க, இதுதான் வந்து நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, நம்மை ஞானி ஆக்குறது. அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன், எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்குது. ஏதோ நல்லது மாத்திரம்தான், எல்லாமே நல்லதுதான், ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கிறது ஒரு பக்கம், நம்மளை ஞானி ஆக்குகிறது ஒரு பக்கம், இந்த வேத வார்த்தை தான் பாருங்க நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமும் கொடுக்குது. நம்ம தவறான வழியில போகும் பொழுது நம்ம ஆராய்ந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், உடனே வந்து அது நம்மை எச்சரிக்கும். அன்றியும் அவைகளை கை கொள்ளுகிறவனால் மிகுந்த பலன் உண்டு, அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இன்னைக்கு நமக்கு மிகுந்த பலன், அந்த மிகுதியான ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். சோ அன்னைக்கு அதுதான் இயேசுசாமி வந்து சொல்றாரு, யூதர்களை பார்த்து, வேத பாருகர் பரிசெயரை பார்த்து, நீங்கெல்லாம் வேதத்தை படிச்சிருக்கிறீங்க படிக்கலன்னு சொல்லல, ஆனா அதை ஆராய்ந்து படியுங்கள், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, இயேசுசாமிய வந்து அவங்க ஏத்துக்கொள்ளல, கடவுள்னு ஏத்துக்கல, சாதாரண ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க மாத்திரம் ஒழுங்கா வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா என்னை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒழுங்கா வேதத்தை படிக்காததுனால, படிக்கிறது எல்லாரும் படிப்போம், ஆராய்ந்து படிக்காததுனாலதான் அநேக காரியங்கள் பாவத்துல விழுந்து விடுறோம், இல்லைனா தேவையற்ற கலக்கங்களுக்குள்ள நம்ம போகிறோம், இல்லைனா அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். அதனால இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் வந்து அவருடைய இந்த வாக்கியங்களை எல்லாம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல கூட ஐஸ்வர்யவான் சொல்றான், ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறான், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். லாசரு வந்து ஆபிரகாம் மடியில பரலோகத்துல இருக்கிறான், லாசரு என்கிற தரித்திரன். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க,
அவங்களும் என்ன மாதிரியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப பூமியில, அவங்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடிக்கு நான் போய் அவங்க கிட்ட போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், இந்த சத்தியத்தை நான் போய் சொல்றேன் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட கேக்குறான். அப்ப ஆபிரகாம் சொல்றான், அவங்களுக்கு மோசேயின் வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் இதெல்லாம் இருக்குது, பைபிள் இருக்குது, அதை படிச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வந்து ஏழைகளுக்கு உதவவில்லை என்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறல அப்படின்னா நீ நரகத்துக்கு தள்ளப்படுவ அப்படின்றது வேதத்துல எல்லா இடத்துலயும் எழுதி இருக்குது, அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், இல்ல இல்ல வேதத்தை படிச்செல்லாம் அவங்க எங்க, ஏன்னா இவங்க எல்லாம் அந்த மாதிரிதான் வேதத்தை சும்மா ஏனோதானோ தானே படிக்கிறவங்க, அதனால அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல வேதத்தை படிச்சு ஒருத்தன் புரியறத விட செத்து போனவன் ஒருத்தன் உயிரோட போய் எழுந்துச்சு சொன்னா அதை அவங்க நிச்சயம் ஏத்துக்குவாங்கல்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்குதான் ஆபிரகாம் சொல்றாரு, வேதத்தை படிச்சு அவங்க அதை புரிய போறது இல்ல, அதன்படி நடக்க போகிறது இல்லைன்னா செத்து போனவன் எழிஞ்சு போனா கூட அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றான். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க, அந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்காததுனாலதான் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான், அப்புறம் ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னு இப்ப இருக்கிறான் அவன். அதே மாதிரி அவன் ஐந்து சகோதரர்களும் இருக்கிறாங்க, அவங்க படிச்சாங்களா படிக்கலையா நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவர் ஒரு உவமையதான் சொல்லுகிறாரு. ஆனா அந்த வேதத்தை ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணிருப்பான் அந்த ஐஸ்வர்யவான், ஓ லாஸ்ல வாசல்ல இருக்கிற லாசுருவை உள்ள கொண்டு வந்தா இந்த சிறிய விரல் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் சொல்லி என்னை வந்து பரலோகத்துல சேர்த்துக்குவாரு, இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்னு என்ன நரகத்துல தள்ளிடுவாரு. ஏதோ மத்தேயுல 25 அதிகாரத்துல மாத்திரம் இல்ல, வேதம் முழுவதும் போட்டிருக்குது நம்ம எப்படி வந்து மற்றவர்களை கவனிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டுல கூட ஃபுல்லா போட்டிருக்குது. அதை ஆராய்ந்து படிக்காததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இந்த நாளிலே நம்முடைய வேத வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க, அந்த புஸ்தகத்தில் நாம் தேடி படிக்க, இல்லைனா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் விவரித்து சொல்லும் பொழுது அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும் பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, நம்மை ஞானியாக்குகிறது, நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது, நமக்கு மிகுந்த பலன் அதனால் கிடைக்கும். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி யாத்ராகமம் 33:17 உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். சோ என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். சோ நம்ம வேதத்தை ஆராய்ந்து நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை, அவர் நம்மை பேர் சொல்லி அழைப்பார், நம்மை அறிந்திருப்பார், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.